பசங்கள்லாம் கொஞ்சம் நல்லா படிக்கணும். ஒன்று அப்படி வரும்போது நீங்கள் வந்துங்கிற அத்தனை பேரும் வெளியில் போய் நம்ம சமுதாய மக்களுக்கு என்ன பரப்பணும் அப்படின்னு நாங்கள் விரும்புகிறோம்னா, நம்ம படித்தா ஒன்று வழிகாட்டுறது, ரெண்டாவது ஓரளவு பணம் உதவி, இது முக்கியமான விஷயம். நீங்கள் நல்லா படித்தா மட்டுமே நல்ல காலேஜ் போக முடியும், நல்ல காலேஜ் போனால் தான் ஓரளவு ஃபீஸில் போக முடியும். ஓரளவு ஃபீஸ்னால் நம்ம சமுதாய நண்பர்கள் எல்லாம் வந்து சப்போர்ட் பண்ண நிலைமையில் இருக்கிறோம். ஃபுல் சப்போர்ட் பண்ணுற நிலைமையில் எந்த ஒரு அமைப்பும் கிடையாது, எந்த ஒரு தனி மனிதர்களும் கிடையாது. பார்த்திங்கன்னா இவ்வளோ நாள் ஒரு 7-8 வருஷமாக நான் மட்டுமே ஃபண்டிங் பண்ணி இந்த ப்ரைஸ் மட்டும் சொல்லுவேன், இந்த ப்ரைஸ் மட்டும் நான் மட்டுமே ஃபண்டிங் பண்ணி போன வருஷம் மட்டும் 2 பேர் கொடுத்தாங்க. இந்த போன வருஷமே நான் என்ன கேட்டிருக்கேன்னா, இந்த மாதிரி நான் பண்ண விரும்பலை, ஏன்னா நான் மட்டுமே பண்ண விரும்ப பண்ணிட்டு இருந்தேன்னா அது என்னமோ எதுவும் மாதிரி போயிட்டுருக்கு, சமுதாய பங்களிப்பு வேணும், சமுதாய பங்களிப்பு தான். இது வந்து 4 பேர் கொடுக்கும்போது 4 பேருக்கு தெரியும், 4 பேர் 40 பேர் ஆகும், 40 400 ஆகும். ஸோ சமுதாய பங்களிப்பு இருக்கும், சமுதாய பங்களிப்பு இருந்துச்சுனாலே அந்த சமுதாயம் முன்னேறிடும். மற்ற சமுதாயங்களையெல்லாம் நம்ம பார்க்கணும், எல்லா விஷயங்களிலும் கல்வி எந்த விஷயத்துக்கு தெரிஞ்சிருக்கீங்க, எல்லா விஷயத்துலையுமே சமுதாய பங்களிப்பு அதிகமாக இருக்கிற சமுதாயங்கள் நல்லா முன்னேறிடும். அடுத்தது நம்ம இப்போ படிச்சுட்டு நெக்ஸ்ட் ஸ்டேஜ் போகிறோம். நெக்ஸ்ட் ஸ்டேஜ் போயிட்டு என்ன பண்ணுறீங்கன்னு யாருமே ஒரு ஃபீட்பேக்கே கொடுக்குறதில்ல, ரொம்ப மோசமான ஒரு முன்னுதாரணமாக போச்சு. நீங்கள் போக வர்றீங்க, வாங்கிட்டு ப்ரைஸ் வாங்கிட்டு போயிடுங்க, நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு ஒரு வார்த்தை, வேறு ஒன்றும் கிடையாது. நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம், நான் இங்கே இந்த மாதிரி படிக்கிறேன், இந்த +1 படிக்கிறேன், +2 படிக்கிறேன், ஏதாவது ஹெல்ப், நான் வேறு ஏதாவது ஹெல்ப்பு, இது வேறு என்ன படிக்கலாம், அந்த மாதிரிலாம் யாருமே கேட்குறது. அந்த மாதிரி கேட்குறதுக்குன்னு நம்ம சமுதாயத்தில் இப்போ ஒருத்தர் இருக்கார், அவர் கேலிக்கெட்டில் NIT ப்ரொஃபஸராக இருக்கார். எந்த சந்தேகம் கேட்டாலும் உங்கள் மார்க்குக்கு என்ன படிக்கலாம், நீங்கள் வாங்க மார்க் வாங்கினோம்னால என்ன படிக்கலாம், மார்க் வாங்கலையா அதுக்கு முன்னாங்க நீங்கள் டென்த் இருக்கும்போதே அவர் சொல்லுவார் இந்த என்ன மாதிரி படிக்கலாம், இந்த மாதிரியெல்லாம் மார்க் வாங்கணும், இந்த மாதிரி மார்க் வாங்கினா தான் உங்களுக்கு இந்த மாதிரி காலேஜ் கிடைக்கும் அப்படின்லாம் சொல்லக்கெல்லாம் ஆண்டு. ஸோ நீங்கள் வந்து கடைசியில் +2 மார்க் வாங்கிட்டு போயிட்டு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, மார்க் வாங்கினால முதல்லையே பிளான் பண்ணணும். அந்த மாதிரி பிளான் பண்ணுறதுலாம் ஐடியா சொல்கிறது NIT கேலிக்கெட்டில் சொல்லுங்க.